Hi students, எல்லாரும் வணக்கம். எல்லாரும் டெட் எக்ஸாமுக்கு வந்து போனாக்க அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். டெட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்காதவங்க விரைவாக விண்ணப்பிச்சிருங்க. டைம் லிமிட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா? டைம் லிமிட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 14ஆம்தேதியெலாம் வந்து போதோன்னாக்கா லாஸ்ட் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மறுபடியும் டைம்லாம் எஸ்டன் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் விரைவாக வந்து போதோனாக்கா டெட் எக்ஸாமுக்கு யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சீக்கிரம் வந்து போதோனாக்கா அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னாக்கா இன்னும் 2-3 டேஸ் போச்சுனாலே வந்து போனால் சர்வேலாம் வந்து போதோனாக்கா கடைசி டைமில் ஸ்லோவெலாம் வச்சுனாக்கா நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து போதோனாக்கா அப்ளை பண்ண விரும்புகிறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு, இந்த டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் 1 ஆகட்டும் சரி, பேப்பர் 2 ஆகட்டும் சரி, இது ரெண்டுத்துக்குமே நம்ம அதிகபட்ச குவாலிஃபிகேஷனும், பேப்பர் 1க்கு அதிகபட்ச குவாலிஃபிகேஷனாக நம்ம யூஜி வித் பிஎட், யூஜியில் 50% மார்க்கும், பிஜியும் முடிச்ச பிஎட் முடிச்சிருந்தாக்கா நம்ம பேப்பர் 1 அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தோன்னாக்கா டிடிஏட் வந்து பார்த்தோம்னா முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? யூஜி பிஎட் முடிச்சிருந்தாலும் ஆக்சுவலி பேப்பர் 1 அட்டன் பண்ணலாம்ன்ற விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1 எக்ஸாம் பேட்டர்னும் சரி, பேப்பர் 2 எக்ஸாம் பேட்டர்னும் சரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேப்பர் 1க்கு சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து 30 questions, லேங்குவேஜிலேருந்து நீங்கள் என்ன லேங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லேங்குவேஜிலேருந்து 30 questions, இங்கிலீஷ்லேருந்து வந்து பார்த்தோன்னாக்கா 30 questions, நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 questions, சோஷியல் ஸ்டடீஸ் ஓகேங்களா, என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, அதிலேருந்து 30 questions, ஓவராலாக 150 questions வந்து பார்த்தோன்னா பேப்பர் 1 வந்து பார்த்தோன்னாக்கா வரும். நெக்ஸ்ட்டு, பேப்பர் 2 எந்த டைப்பில் சார் இருக்குது? ஸோ பேப்பர் 2 எந்த டைப்பில் இருக்குங்கனாக்கா சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து 30 questions, லாங்குவேஜ் நீங்கள் என்ன லாங்குவேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் 1லேருந்து தமிழாகட்டும் தெலுங்காகட்டும் மலையாளமாகட்டும் கன்னடமாகட்டும் உருதாகட்டும், ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 30 questions. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ், ஓகேங்களா? இங்கிலீஷ் கம்பல்சரி, அதில் வந்து 30 questions வந்து போதுனாக்கா இடம்பெற்றிருக்கும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்ன மேஜர் சூஸ் பண்ணுறீங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு எனி அதர் சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த 3 எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு 60 questions வந்து போதனாக்கா இடம்பெறும், ஓகேங்களா? ஓவராலாக 150 questions வந்து போதனாக்கா இந்த டெட் எக்ஸாமில் வந்து போனால் பேப்பர் 2 வந்து போதனாக்கா இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா இந்த டெட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம், அதில் பாஸ் மார்க் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ஆகட்டும் சரி பேப்பர் 2 ஆகட்டும் சரி ரெண்டுத்துக்குமே 60% மார்க் எடுத்திருந்தால் நம்ம டெட் எக்ஸாம் பாஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த 60%ன்றது 150 questionsக்கு நம்ம 90 questions வந்து போதுன்னா எடுக்கணும், ஓகேங்களா? 90 questions எடுத்திருந்தீங்கனாக்கா நீங்கள் டெட் எக்ஸாமில் வந்து போதுன்னா பாஸ். ஸோ இதுலேயே வந்து போதுனாக்கா ஒரு சிலருக்கு வந்து போதுனாக்கா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யாருக்கு ரிலாக்ஸேஷன் பாருங்கள், ஜென்ரல் கோட்டாவில் வராதவங்க, ஓகேங்களா? ஜென்ரல் கோட்டாவில் வராதவங்க பிசி ஆகட்டும், பிசி முஸ்லீம் ஆகட்டும், எம்பிசி டிஎன்சி ஆகட்டும், எஸ்சி எஸ்டி ஆகட்டும், ஸோ நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி கேண்டிடேட் ஆகட்டும், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா 5% வந்தோனாக்கா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 5% வந்து போனாக்கா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்க அனைவரும் வந்து போனால் 82 எடுத்தாலே வந்து டெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டனாக்கா நெக்ஸ்ட் என்னது மெயின் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மெயின் எக்ஸாம் நம்ம ஈஸியாக
போய் என்டர் ஆகிடலாம். அங்கேருந்து அதிலேருந்து நம்ம பாஸ் பண்ணிட்டேன்னா போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான வழி பாருங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை வந்து போதுனாக்கா சூஸ் பண்ணிங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இன்வால்மெண்ட்டோட வந்து போதுனாக்கா படிங்க, அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து போதுனாக்கா இப்போ பேப்பர் டூவை பாருங்கள். சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 கொஷின் கேட்குறாங்க. நம்ம 30 கொஷனில் சைல்டு டெவலப்மெண்ட்டு 30 கொஷின் கேட்குறாங்க. அந்த 30 கொஷனில் நம்ம ஒரு 15 கொஷின் எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் சப்ஜெக்ட், நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட படிங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 20 மார்க்காவது எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து போனால் ஒரு சிலருக்கு வந்து போனாக்க கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து போனால் ஈஸியாக இருக்கலாம், அது அவங்களுடைய பொறுத்து. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் ஒரு 50% மார்க் போட்டவங்க போதும், 15 கொஷின் எடுத்துடலாம். ஸோ இதையே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து போனாக்கா 50 கொஷின்ஸ் வந்து போனாக்கா வந்துடுது. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்க வேண்டியது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் பேப்பர் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து 60 கொஷின் வரும். அந்த 60 கொஷன்லேருந்து நீங்கள் 45 கொஷின்ஸ் வந்து போனாக்கா எடுக்கிற மாதிரி தரம் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 95% மார்க் வந்துடும். ஓகேங்களா? 95 மார்க் வந்து போனால் வந்துடும். ஸோ ஓசி கேட்டகிரியில் வரவங்க 90 எடுத்தாலே டெட்டு வந்து போனாக்கா பாஸ் பண்ணிடலாம். ஓசி கேட்டகிரியில் வரவங்க 90 மார்க் எடுத்தாலே டெட் எக்ஸாம் வந்து போதானாக்கா பாஸ் பண்ணிடலாம். அதர் கேட்டகிரியில் வரவங்க 82 மார்க் எடுத்தாலே டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணுன்றத கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க, அதுக்கேற்ற மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஈஸியாக அந்த டெட் எக்ஸாம் வந்து போனாக்கா பாஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் டெட் எக்ஸாமுக்கு வந்து போனாக்கா விண்ணப்பிச்சிருக்கோம், எல்லோருமே படிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.